வெல்த் பிரபஞ்சத்தின் அலைக்கதிர்கள் மூலம் நம் கனவுகள் அனைத்தையும் சாத்தியமாக்கலாம். ரெட்டைகிளி பட்டாசு, போன் செய்தாலும் உங்க வீடு தேடி வரும் பட்டாசு. கேஷ் ஆன் டெலிவரி தவிர்க்கும், ஆன்லைன்ல பே செய்யும். விங் கமாண்டர் அபிநந்தனை மறந்திருக்க மாட்டோம். இந்தியாவில இருந்து போர் விமானம் மூலமா பாகிஸ்தான் எல்லைக்குள்ள நுழையும் பொழுது அவருடைய விமானம் பழுதாகி கீழே விழுந்து விபத்துக்குள்ளானது. பாகிஸ்தான் எல்லைக்குள்ள விழுந்த அவரை அந்த நாட்டு ராணுவம் கைது செஞ்சு பின்னர் விடுவிச்சாங்க. உயிருக்கு ஆபத்தான சூழ்நிலையிலும் இந்தியாவை விட்டு கொடுக்காத அபிநந்தனை மொத்த தேசமே பாராட்டியது. விங் கமாண்டர் அபிநந்தன் கைது செய்யப்பட்ட போது பாகிஸ்தான் அரசியல்ல என்ன நடந்தது அப்படிங்கறத இப்போ ஒரு எம்பி சொல்லியிருக்காரு. ஆக்சுவலி அபிநந்தனை பார்த்து பாகிஸ்தான் ராணுவம் பயந்திருக்கு. அபிநந்தன் எப்படி பாகிஸ்தானுக்குள்ள போய் சிக்கினாரு, அவரை எப்படி ராணுவம் கைது செஞ்சாங்க, இந்த மாதிரி தகவல்கள் எதுவுமே இதுவரைக்கும் கிடைக்காம இருந்தது. இப்போ அந்த தகவல்கள் எல்லாம் வெளியே வந்திருக்கு. பாகிஸ்தானோட சமானி மாவட்டத்துக்குள்ளதான் அபிநந்தன் விழுந்திருக்காரு. அந்த பகுதியில ஒரு சிறிய மலை இருக்கு. அந்த மலையில் இருக்கிற ஊர் பேரு ஹொரன். அந்த ஊர்ல தான் அபிநந்தன் விழுந்திருக்காரு. இந்த ஊர் இந்திய பாகிஸ்தான் எல்லை கட்டுப்பாட்டுல இருந்து 4 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு. இந்த பகுதியில வசித்து வர முகமது ரசாக் சௌத்ரி என்பவர் அபிநந்தன் கீழே விழும்போது நேர்ல பாத்திருக்காரு. முதல்ல பாகிஸ்தான் போர் விமானங்கள் தான் இந்தியா மேல தாக்குதல் நடத்தினது. அதுக்கு பதிலடி கொடுக்கிற விதமா தான் இந்திய விமானங்கள் பாகிஸ்தான் விமானங்கள் மேல பதில் தாக்குதல் நடத்தினாங்க. இந்த சம்பவம் நடந்த அன்னைக்கு அந்த பகுதியில நிறைய போர் விமானங்கள் இயங்கிட்டு இருந்தது அப்படின்னு முகமது ரசாக் சொல்லியிருக்காரு. நிறைய குண்டு வெடிக்கிற சத்தங்கள் கேட்டு அந்த நிலைமையே ரொம்ப பதட்டமா இருந்ததா முகமது ரசாக் சொல்றாரு. நான் அன்னைக்கு காலையில 10 மணிக்கு செல்போன்ல பேசிட்டு இருந்த பொழுது திடீர்னு ஒரு பெரிய சத்தம் கேட்டது. நான் போனை கட் பண்ணிட்டு வெளியே வந்து பார்த்தேன், எந்த ஒரு அறிகுறியுமே தெரியல. திரும்பவும் போன்ல பேச ஆரம்பிச்சேன், ஆனா கொஞ்ச நேரத்துல வானத்துல பெரிய புகைமூட்டம் தெரிஞ்சது. வேகமா வந்த அந்த புகைமூட்டம் நேரடியா தரையில வந்து விழுந்தது. ஒரு நெருப்பு பந்து மாதிரி அது வேகமா வந்து விழுந்தது. கிட்ட வரும்பொழுதுதான் அது ஒரு எரிஞ்ச போர் விமானம் அப்படின்னே எனக்கு தெரிஞ்சது. நான் அந்த அதிர்ச்சியிலிருந்து மீண்டு வர்றதுக்குள்ள அந்த மலை உச்சியில ஒரு பாராஷூட் வந்து இறங்குறத பார்த்தேன். உடனடியா அப்துல் ரஹ்மானுங்கிறவரை அழைச்சி அங்க என்ன நடக்குதுன்னு போய் பார்க்க சொன்னேன். ஆரம்பத்துல பாகிஸ்தான் ராணுவத்தை சேர்ந்த யாரோ தான் பாராஷூட் மூலியமா கீழே குதிச்சிருக்காங்க அப்படின்னு அப்துல் ரஹ்மான் நினைச்சிருக்காரு. கையில தண்ணி எடுத்துக்கிட்டு அப்துல் ரஹ்மான் வேகமா அந்த பாராஷூட் கீழே விழுந்த இடத்தை நோக்கி ஓடினாரு. ஆக்சுவலா பாராஷூட் வந்த வேகத்துக்கு கீழே தான் விழுவோம் அப்படின்னு நினைச்சேன். ஆனா அதை இயக்குனவர் சரியா இயக்கி அழகா அத மலையோட சமவெளி பகுதியில நிறுத்திட்டாரு. பாராஷூட் கீழே இறங்கின உடனே அதுல இந்திய கொடி இருக்கிறத பார்த்தேன். அப்போ அபிநந்தன் என்ன பார்த்தாரு, நானும் அவரை பார்த்தேன். அபிநந்தன் உடனே தன்னோட பேண்ட் பாக்கெட்டுக்குள்ள கையை விட்டு ஒரு கை துப்பாக்கியை எடுத்து என் முன்னாடி நீட்டினாரு. நீ இந்தியாவா பாகிஸ்தானா அப்படின்னு அபிநந்தன் என்னை பார்த்து கேட்டாரு. பாகிஸ்தான்ல இது எந்த இடம் அப்படின்னு அபிநந்தன் என்கிட்ட கேட்டாரு. இது பாகிஸ்தானோட குவிலா பகுதி அப்படின்னு சொன்னேன். உடனடியா அபிநந்தன் ஓரமா உட்காந்து இந்த துப்பாக்கியை தன்னோட வயிற்று பகுதி மேல வச்சுட்டு மேல கையை உயர்த்தி ஜெய்ஹிந்த் அப்படின்னு சொன்னாரு. திரும்பவும் கையை தூக்கி காளி மாதாவுக்கு ஜெய் அப்படின்னு வேகமா சொன்னாரு. குடிக்க கொஞ்சம் தண்ணி கிடைக்குமா அப்படின்னு அபிநந்தன் அப்துல் ரஹ்மான் கிட்ட கேட்டிருக்காரு. அன்னோட முதுகு பகுதியில ரொம்ப மோசமா அடிபட்டு இருக்கிறதா அபிநந்தன் சொன்னாரு. இதுக்கிடையில அந்த பகுதியில கிராம மக்கள் குவிய தொடங்கினாங்க. பாகிஸ்தான் ஃபௌஜ் சிந்தாபாத் அப்படின்னு அவங்க எல்லாம் கோஷங்கள் எழுப்பினாங்க. இதை பார்த்து அபிநந்தன் உஷார் ஆகிட்டாரு. உடனடியா தன்னோட இன்னொரு பாக்கெட்ல கையை விட்டு ஒரு பேப்பர் எடுத்து அந்த பேப்பரை வாயில போட்டு மெல்ல ஆரம்பிச்சிட்டாரு. அதுக்கு பிறகு மாத்திரை மாதிரியே நல்லா மென்னு அதை முழுங்கிட்டாரு. அதே மாதிரி அவர் இன்னொரு பெரிய பேப்பரையும் எடுத்து அதையும் சாப்பிட ட்ரை பண்ணிருக்காரு. ஆனா சாப்பிட முடியாததால அந்த பேப்பரை சுக்கு நூறா கிழிச்சாரு. அதுக்கு பிறகு அவரு மலையிலிருந்து கீழே ஓட தொடங்கினாரு. மக்கள் அவரை விரட்டி பிடிக்கிறதுக்கு பின்னாடியே ஓடினாங்க. கிராம மக்கள் சில பேரு அவர் மேல கற்களை வீசினாங்க. ஆனா அவர் தொடர்ந்து ஓடிக்கிட்டே இருந்தாரு. அவர் ஓடிட்டு இருந்த வழியில ஒரு ஓடை இருந்தது. அந்த ஓடைக்குள்ள குதிச்ச அபிநந்தன் பிறகு அந்த தண்ணியை கொஞ்சம் குடிச்சாரு. அந்த சமயத்துல நான் அபிநந்தனை சுடுறதுக்கு துப்பாக்கி தேடிட்டு இருந்தேன். ஆனா கிராம மக்கள் சில பேர் தான் சுட வேணாம் அப்படின்னு சொல்லி என்னை தடுத்தாங்கன்னு அப்துல் ரஹ்மான் சொல்லியிருக்காரு. அந்த சமயத்துல பாகிஸ்தான் ராணுவம் அங்க வந்தது. ஒரு ராணுவ வீரர் வானத்தை நோக்கி 2 முறை சுட்டாரு. இதை பார்த்து அபிநந்தன் துப்பாக்கியை கீழே போட்டுட்டு கைகளை தூக்கி சரணடைஞ்சாரு. அவரை கார்ல ஏத்திட்டு போயிட்டாங்க அப்படின்னு அப்துல் ரஹ்மான் சொல்லியிருக்காரு. இந்த நிலைமையில சிறைபிடிக்கப்பட்ட அபிநந்தனை பாகிஸ்தான் விடுவிச்சதுக்கு முக்கியமான காரணம் இந்தியா மேல இருந்த பயம் தான் அப்படின்னு தகவல் வெளியாயிருக்கு. இத ஒரு பாகிஸ்தான் எம்பியே சொல்லியிருக்காரு. பாகிஸ்தான் நாடாளுமன்றத்துல பாகிஸ்தான் முஸ்லீம் லீக் நவாஸ் கட்சியோட எம்பி அயா சாதிக் சில விஷயங்களை பேசியிருக்காரு. விங் கமாண்டர் அபிநந்தன் பாகிஸ்தான்ல பிடிபட்ட பொழுது அவரை விடுவிக்கலாமா வேணாமாங்கிறது தொடர்பா பேச்சுவார்த்தை நடத்துறதுக்காக ஒரு கூட்டம் நடந்திருக்கு. அந்த கூட்டத்துல பாகிஸ்தான் வெளியுறவு அமைச்சர் ஷா முகமது குரேஷி, ராணுவ தளபதி பாஜா உள்ளிட்டோரும் இருந்தாங்க. அந்த சமயத்துல பாகிஸ்தான் வெளியுறவு அமைச்சர் குரேஷி கால் நடுநடுங்க பேசியிருக்காரு. அவர் தலையிலிருந்து வியர்வை ஊத்திருக்கு. ஆனா ஏதோ சில காரணங்களுக்காக இந்த கூட்டத்துல பாகிஸ்தான் பிரதமர் இம்ரான் கான் கலந்துக்கல. அந்த சமயத்துல குரேஷி ரொம்ப பதட்டமா பேசியிருக்காரு. அவர் சோகமா எழுந்து நின்னு தயவு செஞ்சு அபிநந்தனை இந்தியா கிட்டே ஒப்படைச்சிருங்க, இல்லனா நைட்டு 9 மணிக்குள்ள இந்தியா நம்ம மேல போர் தொடுக்கும், தயவு செஞ்சு விட்டுடலாம் அப்படின்னு குரேஷி ரொம்ப பயத்தோடவே பேசியிருக்காரு. இந்த விஷயத்த இப்போ எம்பி அயா சதீக் சொல்லியிருக்காரு. பிரபஞ்சத்தின் அலைக்கதிர்கள் மூலம் நம் கனவுகள் அனைத்தையும் சாத்தியமாக்கலாம். ரெட்டைகிளி பட்டாசு, போன் செய்தாலும் உங்க வீடு தேடி வரும் பட்டாசு. கேஷ் ஆன் டெலிவரி தவிர்க்கும், ஆன்லைன்ல பே செய்யும்.